நண்பர்களே, பாரத் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நண்பர்களே, இது நான் சக்கரவர்த்தி. மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய சேனல், நம்மளுடைய அகடமியோட சேனல் வந்து பாரத் எக்ஸாம் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா 100,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகியிருக்கு. இந்த மகிழ்ச்சியை நான் உங்ககிட்டையும் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் மேலும் வந்து எனக்கு பொறுப்பை கூட்டியிருக்குன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கைன்னு பார்த்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 100,000 சப்ஸ்கிரைபரை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம அகாடமி அடுத்த கட்டமாக நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறோம். அவங்க கூட சேர்ந்து நம்ம பயணம் பண்ண போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் குறிப்பாக வந்து இபி எக்ஸாமுக்கு வந்து ப்ராப்பராக கைட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த எக்ஸாம் நடக்காமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வெட்டினரி யூனிவர்சிட்டிக்காக வந்து ஜூனியர் வெர்ஷன் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் லேட்டாக வச்சாலும் நம்ம மூலமாக வந்து கைட் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணி அதுலேயும் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆனாங்க. அப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லவே வேண்டாம், 150 பேருக்கு மேலே வந்து ஓயாவாக இன்னமும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2021 செலக்ட் ஆகி வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2022 ரீடர் எக்ஸாமினர் போர்ட்டல் வந்துமே அதுக்கும் ஒரு 80 மேற்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா திரு நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி நம்ம கெயிட் பண்ணுமா அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்மளுடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா அது எஸ்இடிசி அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் போட்டாங்க. மொத்தம் 685 வேகன்சி. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினவங்களே ஒரு 300 மேற்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வாங்கி ரன்னிங்கில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ மட்டும் பார்த்துட்டு போனவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்த்து ஒரு 685 பேரில் ஒரு 400 பேர் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகேவா? அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எஸ்இபிசிக்கு வந்து நம்ம ஒருவர் மட்டும்தான், நம்ம ஒரு அகாடமி சேனல் மட்டும்தான் ப்ராப்பராக கைட் பண்ணோம். தமிழ்நாட்டில் வந்து யாரும் அதை கண்டுக்க கூட செய்யலை. ஸோ அது ஒரு என்னுடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன். அதுக்கெடுத்தாப்பில் இப்போ மறுபடியும் வந்து நம்ம கோர்ட் எக்ஸாம் வந்திருக்கு. ஸோ அதுக்கு நம்ம தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2023 சொசைட்டி கோஆபரேட்டிவ் பேங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம நம்ம படித்தவங்க வந்து நம்ம மூலம் படித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா 88 பேர் வந்து ரிட்டர்னில் கிளியர் பண்ணாங்க. அதில் 43 பேர் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகினாங்க. ஓகேவா? ஸோ நம்ம பணி வந்து இனிமேல் வந்து நிறையா சக்ஸஸ், அதாவது எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கிறது ஒரு அங்கீகாரம் தான். அதே போல் இந்த மாதிரி ஒரு அவுட்புட் பார்க்கணும், ஸோ ரிசல்ட் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆம்பிஷனாகவே இருக்குது. ஏன்னா வந்து நான் வந்து அரசு வேலையை வந்து ரொம்ப வந்து எதிர்பார்த்தேன். ஆனால் என்னுடைய சூழ்நிலை வந்து இப்போ வந்து ஏஜ் பாராதனால பண்ண முடியல. ஸோ என்னை போல் உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அது ஒரு கைட் பண்ணலாம், கைட் பண்ணனா அவங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு என்னுடைய கூட இருக்கிற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களை வந்து கைட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி டீச் பண்ணி அனுப்புங்க, உங்களுக்கான காலம் முடிஞ்சிச்சுன்னு மோட்டிவேட் பண்ணாங்க. நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐடி எம்ப்ளாயி, எம்சிஏ படிச்சிருக்கேன், பிஎஸ்சி மேக்ஸ் எம்சிஏ. 8 நான் ஐடியில் ஒர்க் பண்ணேன், சாஃப்ட்வேரில், வெப் அப்ளிகேஷனில். ஸோ முதல்ல வந்து நான் பிகினிங்கில் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா அது வெப்சைட் தான் பண்ணேன், பாரத் எக்ஸாம் .com அப்படிங்கிறது முதல்ல நம்ம வெப்சைட் தான் பண்ணோம். அப்புறம் ஆண்ட்ராய்டு ஆப் வந்து ஓப்பன் பண்ணோம். அப்புறம் தான் நம்ம யூடியூப் சேனலே ஆரம்பித்தோம். ஸோ யூடியூப் சேனல் வந்து லாக்டவுனில் வந்து ரொம்பவே வந்து நல்லா ரீச் ஆச்சு. ஸோ இந்த ஒரு பயணமும் தொடர்ந்து எங்கிட்ட இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக அகாடமி கண்டக்ட் பண்ணோம். வெகு விரைவிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் அகாடமியும் மதுரையில் தொடங்க போகிறோம் உங்களோட சப்போர்ட்டோட. ஸோ உங்களுக்கான மறுபடியும் என்னுடைய நன்றிகளை உறுத்தாயிருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு எப்போவுமே இருக்கணும். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.